சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். கம்பு மாவு கஞ்சி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு மாவு கஞ்சி நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா, 2 ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் கம்பு மாவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு போடணும். இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கஞ்சி மாவு தேவைன்னா 4 ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு போடணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் இந்த மாவை வந்து போடணும். இதுக்கு தேவையான வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா வந்து இந்த மாதிரி குழச்சிக்கணும். இந்த 2 ஸ்பூன் கம்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் 4 கப் எடுத்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கலாம் வெல்லம். ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து கம்பு மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து வெல்லம். இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கரைச்சாச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துப்போம். இந்த வெல்லம் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து இனிப்பு தெரியறதுக்காக லேசாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். லைட்டாக, ரொம்ப தேவையில்லை, லைட்டாக போட்டால் போதும். அப்புறம் கேஸை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் வந்து 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கணும். அதில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அப்புறம் இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சா சீக்கிரமாக கொதிக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து இந்த கரைச்சி வச்ச கம்பு மாவு கஞ்சி வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம்ல. அதை வந்து நல்லா வந்து கலக்கி விடணும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸோ நல்லா கலக்கி விடணும். இது நல்லா வந்து கலக்கி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச வெள்ளை கரைச்சலை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கி விடணும். இப்போ வெள்ளம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கலக்கியாச்சு. அப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவல் முந்திரி பருப்பை வந்து நம்ம வச்சுருக்கோம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 1/4 கப் இருக்கும், அதை நம்ம போடுறோம். 2வது உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பும் வந்து டேஸ்ட்டுக்கு போடுறோம். ஸோ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கம்பு மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கவங்க, எலும்பு சம்மந்தப்பட்டமான ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்பு கஞ்சி வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். அவங்களெல்லாம் வந்து எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கவங்க கம்பு கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான கம்பு மாவு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நிச்சயமாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்டமான வலிகள் இருக்கிறவங்க நிச்சயம் இதை ட்ரை பண்ணுங்கள், குடிங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது.
A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.